அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்மளுடைய மனசோட அத்தனை போராட்டத்துக்கும் காரணம் வந்து நம்ம மனதோட மறுதலிக்கும் மனோபாவம், அதாவது எதா இருந்தாலும் மறுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்படி மறுதளிக்கிற மனோபாவத்தை கைவிட்டுட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டும் பார்த்தோம். ஆனால் அது கூட இதே மறுதளிப்பு மனோபாவத்துடைய தொடர்ச்சி தாங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது, நம்ம பிரச்சனையை எப்படி தான் வெற்றி கொள்வது? இப்போ நம்ம பிரச்சனையை இன்னொரு கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யணும். நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வாசகம், முக்கியமான வாசகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒருத்தர் கங்கை ஆற்றில் ரெண்டு முறை குளிக்க முடியாதுங்கிற வாசகம். ஏன் ஒருத்தரால் குளிக்க முடியாது? அதாவது முதல் தடவையே குளிக்கும்போது அவருடைய பாவமெல்லாம் போயிட்ட நிலையில் அவர் புது மனுஷராகிறாரா? அதனால தான் ஒருத்தர் ரெண்டு முறை கங்கையில் குளிக்க முடியலையா? இது அந்த கோணத்தில் சொல்லப்படலை. அதாவது குளத்து நீர்னா தேங்கி கிடக்கும், ஆற்று நீர்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆற்றுல எப்பவும் புதிய நீர் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வினாடியில் குளித்த அந்த நீரில் மறு வினாடி குளிக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அந்த பொருளில் தான் ஒரு ஆற்றுல ரெண்டு முறை குளிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய மன உணர்வும் இதே மாதிரி தான், ஆற்ற போல ஓடிக்கிட்டே இருக்குது. அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எந்த அனுபவத்தையும் நம்ம ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுக்க முடியாது. எல்லா அனுபவமே அது புதுப்பிக்கப்படாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு இருப்பு நிலை அப்படின்னு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது. நம்ம மன அனுபவத்தை எதிர்த்து மன ரீதியாக நம்ம போராடுறதுனால தான் அதுக்கு நம்ம உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன இயல்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஒவ்வொருவரும் அவங்கவுங்க மன இயல்புக்கு ஏற்ற அனுபவம் தான் அவங்களுக்கு வருது. ஒருத்தவங்களோட மன இயல்புக்கு விரோதமான அனுபவம் ஏற்படுறது சாத்தியமே கிடையாது. நம்ம மன இயல்பு அப்படிங்கிறது ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்ட ஒன்று, அது இயற்கையா அமைஞ்சுது. அதை எதிர்த்து நம்ம போராடவே முடியாது. போராடுறது மூலம் அந்த அனுபவம் தான் நமக்கு மேலும் மேலும் உறுதியாகுது. அந்த போராட்டத்தை நம்ம கைவிடுற நிலைமையில அந்த அனுபவம் நம்ம விட்டு போயிடுது. எப்படி ஆற்றுல அடிச்சுட்டு போடுது அது மாதிரி. ஏன்னா எல்லா அனுபவத்துக்குமே எல்லா உணர்வுகளுக்குமே ஆயுசு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு அரை வினாடி தான் இது. அவற்றை நம்ம புதுப்பித்ததான் அது வந்து மேலும் மேலும் இருக்குத ஒழிய, புதுப்பிக்காம இருந்தோம்னாக்க அரை வினாடி நேரத்திலேயே அது போயிடுது. நம்ம தான் போராடி போராடி அதை புதுப்பிச்சுக்கிட்டு அது உயிர் பெற்று தொடர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம உதவுறோம். நம்ம புதுப்பிக்காட்டி அவ அப்படியே ஆற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி போயிடுது. நம்ம போராடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம அனுபவமே ஒரு மாய சுழற்சி மாதிரி ஏற்பட்டு ஒரு தொடர் அனுபவம் மாதிரி நமக்கு தெரியுது, ஒரு விசேஷ சர்க்கிள். இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நமக்கு ஏற்படுற எல்லா அனுபவத்துக்கும் ஆயுள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அரை வினாடி தான். ஆனால் நம்ம வந்து நம்ம போராட்டத்தினால அதை புதுப்பிச்சு புதுப்பிச்சு ஒரு சுழற்சியில் சிக்கி ஒரு தொடர் அனுபவம் மாதிரி அதை ஆக்கிடுறோம்னு சொல்லி பார்த்தோம். இதனால் முதல்ல ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு நிகழ்வும் அதை பற்றிய சிந்தனையும் நம்ம அடிமனத்துக்கு போய் அது துயரத்தை உண்டு பண்ணுதுங்கிற பார்த்தோம். அடுத்தாப்பில் என்ன ஆயிடுது, இந்த முடிஞ்சு போன நிகழ்வும் அதனால் ஏற்பட்ட துயரம்
ஒரு பக்கம் இருக்க இந்த நிகழ்ச்சி பற்றிய சிந்தனை மட்டும் இல்லாம இப்ப புதுசா இந்த துயரம் பற்றிய சிந்தனையும் ஒன்னா சேர்ந்து நம்ம அடிமனசை தாக்கி அது ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு துயரமாட்டம் ஆயிடுது. இப்ப நம்மளுடைய சிந்தனை ஓட்ட எல்லாமே நம்ம கட்டுக்கு அடங்காததால நடந்த சம்பவம் அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் போய் நம்ம அடிமனசை போய் தாக்குது. அதனால ஏற்படுற ஒரு வேதனை உணர்வும் அதுவும் போய் அடிமனதை தாக்குது. ஐயோ துன்பம் தாங்கலையே, துயரம் தாங்கலையே, சாப்பிட முடியலையே, தூக்கம் இல்லையேன்னு பலவிதமான எண்ணம் ஏற்பட்டு அதுவும் போய் அடிமனசை தாக்குது. இப்படி அடிமனசுக்குள்ள நம்ம எதை எதை செலுத்துறோமோ அதுக்கு ஏற்ப நமக்கு மன அனுபவம் மீண்டும் மீண்டும் நம்ம அடிமனசிலிருந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்படிதான் இது ஒரு மாய சுழற்சியாக இருந்துட்டு இருக்கு. சாதாரணமா நாம ஒரு ஆபத்தை சந்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆபத்தை சந்திக்கிறோங்கிற உணர்வு நம்ம அடிமனசில் போய் பதிவாகுது. உடனடியாக நம்ம அடிமனம் என்ன பண்ணுதுன்னா அதனோட இயல்புக்கு ஏற்ப எதிர் உணர்வை ஏற்படுத்தி நமக்கு ஒரு பரபரப்பையோ ஒரு அவசரத்தையோ உண்டு பண்ணி அந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு இயல்பை நம்ம இதன் மூலம் நம்ம பெற்றுக்கிறோம். ஆபத்து காலத்துல இந்த மாதிரி நெருக்கடி பிரகடனம் தேவைதான். அப்பதான் அந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆனா தேவையில்லாம அடிக்கடி இந்த நெருக்கடியை நம்ம அடிமனசுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆயிடுதுனாக்க சாதாரணமா எல்லா அனுபவத்தையும் போல அது நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவமோ அறநொடி மட்டும் இருக்க வேண்டிய இந்த அனுபவம் வந்து ஒரு தொடர் அனுபவம் மாதிரி ஆகி நம்ம மனசை ரொம்ப பாதிக்குது. இப்படி எல்லா விஷயத்துக்குமே நம்ம அடிமனம்தான் காரணமா இருக்கிறதுனால நம்ம அடிமனத்தினுடைய செயல்பாட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு அதை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசலாம். நன்றி, வணக்கம்.